Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேயர்களே, இது பெப்பர்ஸ் டிவியின் ஃபிலிம் நியூஸ். நான் உங்கள் ஃபிலிம் நியூஸ் தனா. இன்னைக்கு ஃபிலிம் நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, வழக்கம் போல பல சினிமா செய்திகளை அலசி தோச்சி காய போட போறோம். பாக்க நீங்க ரெடியா? வாங்க போலாம். இன்னைக்கு வந்து ஃபிலிம் நியூஸ்ல ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, தனுஷின் எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா. இந்த படத்தோட ரகசியத்தை கௌதம் வாசுதேவன் எப்பதான் சொல்ல போறாரு? தனுஷ் நடிச்சு கௌதம் வாசுதேவன் வந்து இயக்கி வெளிவர இருக்கும் படம் எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா. நேற்று வந்து இந்த படத்தோட டீசரும் ஒரு பாட்டும் வந்து வெளியாயிருக்கு. கிட்டத்தட்ட யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா 400,000 பேர் பார்த்து வந்து லைக் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட வந்து, சார் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் அப்படி கேட்டால் சொல்ல மாட்டார். அது என்ன அப்படி சிதம்பரம் ரகசியம்னு ஒன்றுமே புரியலங்க. ஒருவேளை இந்த படத்துக்கு வந்து யார் மியூசிக் டைரக்டர், யார் டைரக்டர், மக்கள் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சிட்டாரோ மனுஷன் தெரியல. சார் இப்போ நீங்கள் வந்து சொல்லலாம், பரவாயில்ல, படம் முடியும் போது ஸ்க்ரீன்லேயாவது வந்து இதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு நிறைய பேர் கிசு பேசிக்கிறாங்க. புத்தாண்டில் குத்தாட்டம் போட்ட தெரிசா, இது என்ன புதுசா அப்படின்னு நீ கேட்க எனக்கு புரியுது. உனக்கு வயசாயிச்சா ஒழியா புத்தியே இல்லை. நம்ம அன்றைக்கு திரிசா வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிச் கேலா என்ட்ரா நாங்க, அதாவது ஹீரோயினி கூடலாம் வந்து ஒரு சின்ன சின்ன கேரக்டர் வந்து பணக்கார பெண்ணாக வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நடிப்பு தலைமையை பார்த்து கண்டினியூஸாக வந்து ஹீரோயினாக 10 வருஷமாக வந்து கலகுனாங்க. லேட்டஸ்டாக நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புத்தாண்டையை ஒட்டி அவங்க பாய் ஃப்ரெண்டோட குத்தாட்டம் போட்டிருக்காங்க. ஏங்க சினிமாவில் தான் ஒன்று ஜான்சாரியாக வந்து நடிக்கணுமா? முதல்ல வேலை செஞ்சு 4 காசு சம்பர், அப்புறம் அந்த காசை வச்சு தொழில் பண்ண. டைரக்ட் பண்ணி நம்ம ரஞ்சித் சார் வந்து நீலம் புரொடக்ஷன் அப்படின்ற பேரில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. யார் இந்த மாரி செல்வராஜ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி தங்க மீன்கள் தரமணி அப்படின்ற படத்தை இயக்கிய டைரக்டர் ராம் அவருடைய கோ டைரக்டர் தான் நம்ம மாரி செல்வராஜ். இந்த படத்தோட ஹீரோ யார்னு பார்த்தீங்கன்னா, கிருமி படத்தில் வந்து நடித்த கதிர் அவர் தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட முழுக்க கதை வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சுற்றி வந்து பண்ணியிருக்காங்க. காதல் ஆக்ஷன் அப்படி சொல்லிட்டு பட்டியை கலப்பிறாங்க. இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி கபாலி பண்ண மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயண் தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து டைரக்டராக வந்து ரஞ்சித் முத்திரை பதிச்சிட்டாரு. அதே போல் ப்ரொடியூசராக வந்து முத்திரை பதிப்பாரா அப்படின்றத இந்த படம் ரிலீஸாக வெளியே வரும்போது தான் நமக்கு தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம இளைய தளபதி விஜயோட படம் பைரவா படத்துக்கு 1 மில்லியன் ஹிட்ஸ், 1 லட்சம் பேர் லைக்ஸ். இதான் நம்மளுடைய தலை. நைட்டை வந்து இந்த படத்தோட வந்து ட்ரெய்லர் வெளியிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 15 லட்சம் பேர் வந்து பார்த்துருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், பைரவா படத்தில் வந்து அவர் ஜோடியாக வந்து கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. சதீஷ், டேனியல் பாலாஜி இவங்களாம் வந்து சப்போர்ட்டாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா, படம் ட்ரெய்லரில் வந்து ஃபுல்லாக வந்து அதிரடி ஆக்ஷன் தான். வர பொங்கலுக்கு வந்து அவர் ரசிகர்லாம் வந்து ஒரு பயங்கரமான அதிரடி ஆக்ஷன் படம் காத்துட்ருக்கு. இவரால் வந்து வைரவா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பட்ஜெட் படம்லாம் வந்து இந்த படம் முடிஞ்சது அப்புறம் ரிலீஸ் பண்ணுறது வெயிட்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக இந்த விஜய் ரசிகர் வந்து பைரவா பொங்கலாக இது வந்து அமையும். இந்தியன் டெஸ்ட் கேப்டன் விராட் கோலிக்கும் அனுஷ்கா சர்மாவுக்கும் லவ்ஸ் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஜனவரி மாதம் வந்து நிச்சயதார்த்தம் நடைபெறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம நியூ இயர் வந்து செலிப்ரேட்டுக்காக இவங்க அனுஷ்கா சர்மா அவங்களும் நம்ம விராட் கோலியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகேசிக்கு போயிருக்காங்க. அங்கே வச்சு அவங்க நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து யாரையும் கூப்பிடலாங்க. சொந்தக்காரங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள வச்சே வந்து இவங்களுடைய நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. புத்தாண்டில் தரமான படத்தில் நடிப்பேன் சம்பந்தம். சம்பந்தம் நடித்த 3 24 படம்லாம் வந்து தெரிக்க விட்டுது. இந்த படத்தில் வந்து, அதாவது 3 படத்தில் வந்து அவங்க வந்து இறந்து போகாமல் ஒரு சீன் வரும் இல்லைங்களா, இதை பார்த்து அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக கதறி அழுதாங்களாம். இதுதான் நடிப்பு கிடைத்த வெற்றி அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க. அதே போல் சம்பந்தம் நீங்கள் வந்து ஃப்ரேமில் பார்த்து ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இதுக்கு வந்து காரணம் வந்து நான் இல்லை, என்னை வந்து ரொம்ப அழகாக காட்டுற ஒளிப்பதிவாளர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுகளெல்லாம் இப்படி தலைமையில் தூக்கி வச்சு ஆடாதீங்க. நம்ம சம்பந்தாவுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஆசை அப்படின்னா, டைரக்டர் மணிரத்னம் சாவுடைய ஏதாவது ஒரு படம் நடிச்சிடணும் அப்படின்னு பயங்கர ஆசையாக, அதுக்கான வாய்ப்பு உதவ வந்திருக்கு. ஆனால் இவங்களாம் நடிக்க முடியாமல் போச்சு. கண்டிப்பாக வந்து மணிரத்னம் சார்கிட்ட வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அவங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அதே போல் நீங்கள் வந்து ஹீரோயினி முக்கியத்துவம் கொடுக்குற ரோலில் தான் நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை இல்லை, நல்ல கதைக்கான ரோலில் தான் நடிப்பேன், ஹீரோயினி முக்கியத்துவ கோலில் நடிக்க மாட்டேன். நல்ல கதை இருந்தால்
கண்டிப்பாக நடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு படம் நடிச்சிருக்காங்க, இந்த வருஷம் சில படத்தெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சமந்தா கூறிட்டுருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் மேடம். அழகாக இருக்க தமனா இதே குடிக்கிறாங்க, உடனே குடிக்கிறாங்கன்னு நீங்கள் இது நினச்சிருப்பீங்களே, அதுதான் கிடையாது. நம்ம தமனா அழகுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அழகாகணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பேப்பர் பேனை எடுத்து நான் சொல்கிற அழகு குறிப்பை நோட் பண்ணுங்கள். அதாவது காப்பியில் வந்து வெண்ணெயை போட்டு குடிக்கணுமா, போடா வெண்ணெய் அப்படின்னு நீங்கள் சொல்லுது எனக்கு புரியுதுங்க, இதை நான் சொல்ல தமனா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, காய்கறி பால் அப்படின்னு இயற்கையான உணவை சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நடிகை குஷ்பு தேர்தலில் போட்டியிட போகிறாங்க, கேட்டவொடனே நீங்கள் பயங்கர ஷாக் ஆகிருப்பீங்க. இது வந்து அந்த தேர்தலில் பொடிசா சங்க தேர்தலில் வந்து தலைவர் போஸ்டிங் தான் வந்து அவங்க நிற்க போகிறாங்க. சங்கமே அபராதத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. 2015 வந்து கலைப்புலி எஸ் தானு அவருடைய தலைமையில் வந்து தலைவராக இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷாலோட தலைமையில் வந்து குஷ்பு வந்து பொடிசா சங்க தலைவராக வந்து போட்டியிட போகிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க லேட்டஸ்ட் ஆர்ட் நியூஸ், இதை வந்து விஷாலே வந்து அறிவிச்சிருக்காரு. பவராக பேச நான் சொல்லித்தரேன், அதை பக்காவாக பேசிட்டு கடைசியில் சமாதானமாக ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துடுவாங்க. வேறு வழி இல்லாமல் ஆபாச படத்தை நடிக்க நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு பிரபல நடிகை பரபரப்பு பேட்டி. பாலிவுட்டில் மிகப்பெரிய நடிகை கங்கனா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சம்பளம் வாங்குற நடிகைகளில் இவங்களை ஒருத்தவங்க கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் வாங்குறாங்க. இவங்க விட்டு அவங்க சினிமா வாழ்க்கையை கேட்டபோது கேங்ஸ்டர் படத்தை தான் நான் வந்து அறிமுகமானேன், இந்த படத்தில் நான் நடிகன்லாம் என்ன ஆயிருப்பேன் அப்படின்னா எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆபாச படத்தை நடிக்க வாய்ப்பு வந்தது, ஆனால் அதே நேரத்தில் கேங்ஸ்டர் படம் வாய்ப்பு வந்தது, அந்த ஆபாச படத்தை விட்டு நான் கேங்ஸ்டர் படத்துக்கு வந்துட்டேன். கேங்ஸ்டர் படத்தில் நான் வந்ததுனால தான் கிட்டத்தட்ட எனக்கு 5 அவார்டு கிடச்சிது. இதில் 3 அவார்டு பார்த்திங்கன்னா தேசிய விருதுன்னு கூட சொல்லலாம். இந்த தேசிய விருது வந்து பார்த்திங்கன்னா 29 வயசில் வாங்குற ஒரே நடிகை இவங்க தாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேங்ஸ்டர் இந்த படத்தோட வாய்ப்பை நான் வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்தியதால் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு லீடிங்காக இருக்கேன், ஒருவேளை இந்த படம் எனக்கு இல்லைனா கண்டிப்பாக நான் ஆபாச படத்தை நடிச்சிருப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. இவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆபாச படத்தோட தயாரிப்பாளர்லாம் வந்து பயங்கர கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா அவருடைய படத்தில் வந்து நடிகை இல்லை அப்படின்னு என்னங்க பண்ண முடியும், கேங்ஸ்டர் படம் ஒரு வாய்ப்பு வந்த பிறகு நான் அதை பற்றிலாம் கவலைப்படல அப்படின்னு கூலாக சொல்லிட்டு போகிறாங்க. இந்த நடிகை என்னை வந்து ராசி இல்லாத நடிகை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ரகுல் பிரீத்தி சிங் இவங்க தாங்க. இவங்க யார் அப்படின்னா தரையிற காக்க புத்தகம் இந்த படத்தெலாம் நடித்த நடிகை தாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து 10 படம் ஹிட் கொடுத்தா சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே ஃப்ளாப் ஆனால் அவங்க ராசி இல்லாத நடிகை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை பற்றி நான் கவலைப்படவே மாட்டாங்க, நம்ம தொடர்ந்து வந்து போராடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்தில் இவங்க தெலுங்கு நடிகர படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சுன்றதுனால இப்போ நிறைய ஃபோன் கால் நீங்க முன்னாடி நடிக்கிறீங்களா மீண்டும் நடிக்கலாம் அப்படின்னு வாய்ப்பு தேடி வருதான் பார்த்தீங்களா. அதனால் வந்து நான் என்றைக்குமே வந்து இதை பற்றிலாம் கவலைப்படவும் மாட்டேன். சினிமாவில் வந்து நான் சொல்லுறது 10 படம் நெட்சா வந்து சூப்பர்னுவாங்க, அதே சமயம் ஃப்ளாப் ஆனால் மொக்கன்னுவாங்க, இதை பற்றி நான் கவலைப்படவும் மாட்டேன், எப்போவுமே நான் வந்து ஒரே மாதிரியாக போராடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரகுல் பிரீத்தி சிங் வெரி குட். விடுவேலுக்காக திரைக்கதையில் திருத்தம் செய்த அட்லி என்ன விஷயம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், தெரிக்கு அப்புறம் வந்து விஜய் சாரும் அட்லியும் சேர்ந்து பண்ண போகிற 61வது படத்தில் வந்து நம்ம காஜல் அகர்வால் அப்புறம் சம்பந்தா இவங்களாம் நடிக்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். பார்த்தீங்கன்னா காமெடிக்காக வந்து திரைக்கதையில் வந்து அவங்க முக்கியத்துவம் எதுவும் தரல. நம்மளுடைய தெரியல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து தெரி படத்தில் வந்து மொட்டராஜ் நடிகர் ரோல் பதிலாக நம்ம வடிவேல் நடிக்க வேண்டியதாக இருந்தது, என்ன காரணமோ தெரியல வடிவேல் நடிகலை. அதனால் விஜய் நடிகிற இந்த 61வது படத்தில் வந்து திரைக்கதையில் வந்து வடிவேல் சாருக்கு வந்து கண்டிப்பாக நடிகனும்னு சொல்லிட்டு திரைக்கதையில் வந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்காங்களாம் பார்ப்போம். நம்ம நேரம் வந்து தோனி அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்போம். எப்படி நம்ம நட்சத்திர கிரிக்கெட் வீரர் தோனியுடைய வாழ்க்கை வரலாறு வந்து படமாக எடுத்து படமும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுங்க. அதே போல் பாரா ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வாங்கினேன், பாரா ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வாங்கினேன் வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்க போகிறாங்க ஐஸ்வர்யா தனுஷ் அவங்க தான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் வந்து வெளியிட்டிருக்காரு. எப்படி வந்து ஒலிம்பிக்கில் வந்து தங்க மாரியப்பனுக்கு வந்து பல கோல்டு மெடலில் வந்து வாங்கி கொடுத்தோம், அதே போல் இந்த படமும் வந்து ஹிட் ஆகி கோல்டு மெடலில் நிறைய அவார்டு வாங்குமா அப்படின்றத படம் ரிலீஸ் ஆகி வெளில வரும்போது தான் தெரியும். எனிவே வாழ்த்துக்கள். நம்ம லிங்கா படத்தோட ஹீரோயினி நம்ம எல்லாருக்கும் தெரியும், தமிழ் சினிமாவில் வந்து முகமூடி படத்தில் அறிமுகமானாங்க பூஜா ஹெக்டே. அந்த படம் முகமூடி வந்து சரியாக போகாதனால அப்படியே வந்து பாலிவுட்டுக்கு போனாங்க. ரித்திக் ரோஷனோட ஒரு படம் ஒன்று பண்ணாங்க, அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தாலும் சரியாக போகல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடிகை சூரஜ் பஞ்சோலி நடிக்க வந்து ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு வந்திருக்கு, அவர் கூட நடிக்க மாட்டேன் அவர் வந்து பெரிய பிரபலம் இல்லைன்னு அப்படின்னு நடிகை ஒதுக்கிட்டாங்களாம், இவங்க மட்டும் என்ன பெரிய படம்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சூரஜ் பஞ்சோலி கேட்டிருந்தாங்கன்னா இவங்க எங்கே மூஞ்சி வச்சுக்குவாங்க, ஆயிருந்தால் இருந்தாலும் சினிஃபீல்டில் வந்து காட்டுள்ள போது தூதிக்கினாங்க கடைகிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும், இவங்க பண்ணது ரொம்ப தப்பு. பல சுவாரஸ்யமாக சினிமா செய்கிற கேட்டு எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இது என்னங்க சினிமா நியூஸ், நாளைக்கு பாருங்கள் இதோட அட்டகாசமான நியூஸ்லாம் கொண்டு வரேன். பை பை.